ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். கம் விட்னஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் இண்டிபெண்டன்ஸ் டே ஆர்ட் கேலரி பிட்வீன் 11th டு 15th ஆகஸ்ட் அட் விஜிபி மரின் கிங்டம் இஞ்சம்பாக்கம். சோசியல் மீடியாவே இப்போ கலக்கிட்டு இருக்க ஒரு வீடியோ அப்படின்னா நம்ம அர்ஜுன் சரோட வீடியோ தாங்க. ஏன்னா நேற்று அர்ஜுன் சரோட பர்த்டே முன்னிட்டு லியோ படத்திலிருந்து அவருடைய கேரக்டர் ரிவீல் பண்ற மாதிரியான ஒரு கிளிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே செம்மையா இருந்துச்சு. பேரை கேட்டாலே சும்மா வேற மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஹெரால்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான லுக்ல நம்ம அர்ஜுன் சரை பார்த்திருந்தோம். ஆக்சுவலி அர்ஜுன் சரை வந்து நிறைய படங்கள்ல ஹீரோவா பார்த்திருப்போம், வில்லனா கூட சில படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா இதுல என்னன்னே புரியலையே, ஹீரோவா இல்லைன்னு தெரியுது, ஆனா இது என்ன ரகம்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவரோட லுக்கே இருந்தது. அந்த மாதிரி வேற மாதிரி இருந்தது அவரோட லுக்கு. பார்க்கும்போதே ஆஹா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அர்ஜுன் சரை வச்சு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத மட்டும் இந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சது. அந்த கிளிம்ஸ்ல பார்த்தோன்னா கார்ல இருந்து நம்ம அர்ஜுன் சார் உள்ள வரதும் அங்க இருக்கிறவங்களை போட்டு பொழக்கிறதும் அப்படியே கையில வெட்டுவாரு, அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாரு நம்ம அர்ஜுன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கண்டிப்பா இந்த ரோல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் விக்ரம் படத்துல எப்படி நம்ம சூர்யாக்கு ரோலக்ஸ் அப்படின்ற ஒரு ரோல் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்தாலுமே எல்லாரோட மனசுலயும் பதிஞ்சதோ, அதே மாதிரியே லியோ படத்துல அர்ஜுன் சரோட அந்த ஹெரால்டாஸ் அப்படின்ற கேரக்டர் கண்டிப்பா எல்லாருக்கும் பதியும் சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்தோம்னா சஞ்சய் தத்தோட பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஆண்டனி தாஸ் நேம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அர்ஜுன் சரோட பர்த்டேக்கு ஹெரால்டாஸ் நேம் ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ இது ரெண்டுத்தையும் பார்த்தா ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா இருப்பாங்க. நம்ம தளபதி விஜய் வந்து இவங்க எல்லாம் சமாளிக்கிற மாதிரி தான் கதை இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் லோகேஷ் கனகராஜுக்கு தான் தெரியும் என்ன சம்பவம் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்காக பர்த்டேக்கு ஒரு சூப்பரான விஷ் பண்ணிருக்காரு. அதாவது இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ராடினரி எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, ரொம்பவே நன்றி சார், ஹாப்பி பர்த்டே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் ரொம்ப அழகான பர்த்டே விஷஸ் பண்ணிருக்காரு. சோ இதுக்கு மேல என்னங்க வேணும், தொடர்ந்து லியோ படத்துல இருந்து அப்டேட் வந்துட்டே இருக்கு. இதை பார்த்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான குஷியில இருக்காங்க. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. Come witness India's first underwater Independence Day Art Gallery between 11th to 15th August at VGP Marine Kingdom, Injambakam.